அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீலகரவங்க நேற்று ரைஸ் எதுவும் செஞ்சுருந்தோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மீந்துருது. இந்த வெயில் டைம் ஓவராக இருக்கா, வெயில் ரொம்ப சூடாகிட்டு உடம்புலாம் ஒரு தைஸ் வர கரைச்சிருவோம் அப்படியே சூப்பராக. நேரம் வந்து இது நெசுவர் இது தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இல்லைங்களா. இது பார்த்திங்க அரைட்டு தயிர் ஊற்றி வச்சுருக்கோம். சைடிஸ் பாருங்கள், எட்டு விதமான சைடிஸ் ஊற்றி வச்சுருங்க. சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கரண்டை ஊறுகாய், எலுமிச்சை ஊறுகாய், வேப்பம்பூ துவையல், பீட்ரூட் கிரேவி, பாவக்காய் கிரேவி, அப்படி ஒரு எட்டு விதமான ஐட்டம் எடுத்து வச்சுக்கோங்க. நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் அதுவும் பெரிய நெல்லிக்காய் ஊறுகாய் இது. அப்படி எட்டு விதமான ஐட்டம் சைடிஸ் எடுத்து வச்சுருக்கோம். இந்த அளவுக்கு சைடிஸ் வந்து எட்டு விதமான எடுத்து வச்சிங்கன்னா தயிர் சோறு சாப்பிடாம கூட தயிர் சாப்பிடுங்க. தயிர் சோறு எவ்வளோ கரைச்சாலும் பத்தாது, அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். ஓகேங்களா. இப்போது இது தேவையான அளவு போட்டுடலாம். அடுத்து பாருங்கள், அது தயிர் ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு அப்படியே கையில் நொறுங்க க்ளீனாக கரைச்சிருங்க. அப்படியே க்ளீனாக கையில் நொறுங்க க்ளீனாக கரைச்சிடுங்க. நல்லா தயிர் சோறு செய்கிற அன்றைக்கி சோறு வந்து நல்லா வேக வச்சுருங்க. வேக வச்சுட்டு தண்ணி ஊற்றி வச்சு மறுநாள் கரைச்சிங்கன்னா மண்பானில் போட்டு க்ளீனாக வச்சுருங்க. நல்லா கோல்டாக சூப்பராக இருக்கும். சும்மா ஜில்லுன்னு வெயில் டைம் ஜில்லுன்னு இருக்கும். அப்படியே உப்பு போட்டு தயிர் ஊற்றி நல்லா க்ளீன் நொறுங்க கையில் க்ளீனாக கரைச்சிருங்க. கரைச்சா அப்படின்னா உங்கள் உடம்புல சூடெல்லாம் குறையுங்க. உடம்புல சூடெல்லாம் குறையும். வெயிலுக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப குளிர்ச்சி, வயிறு எரிச்சல், வயிறு கடுப்பு, வயிற்றுள்ள பிரச்சனைலாம் தீரும். உடம்பே தயிர் சாப்பிட்டிங்கன்னா நீராகாரம் தயிர் சோறு காலை காலையில் சாப்பிட்டிங்கன்னா உடம்பு எப்பயுமே ஆரோக்கியமாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஓகேங்களா. அது நல்லா கரைச்சாச்சு. உப்பு பார்த்தலாம் பார்த்துட்டு அப்படியே க்ளீனாக ஒரு எட்டு சைடு சோறு சூப்பராக சாப்பிட்லாங்க. தயிர் சோறு அவ்வளோ இந்த தயிரில் வந்து அதிகமான பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குங்க. அதனால் தயிரில் வந்து அதிகமான நன்மை இருக்குது. இந்த நீர சாப்பாடுலேயே வந்து தான் அடிக்கடி சாப்பிடுங்க. எல்லோரும் ஆரோக்கியம் பண்ணலாம். இந்த வெயில் டைமுக்கு ரொம்ப நல்லது. குளிர்ச்சியான சாப்பாடு, குளிர்ச்சியான வயிறு எரிச்சல், வயிறு கடுப்பு, வயிறுல பிரச்சனைலாம் தீங்கும். நல்லா இருக்குங்க. ஓகேங்களா. கரைச்சாச்சு பாருங்க தயிர் சோறு நல்ல ஒருங்க க்ளீனாக கரைச்சாச்சிங்க. நல்லா சூப்பராக உப்பு உப்பு போட்டு தயிர் போட்டு க்ளீனாக கரைச்சிருக்கோம். உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா. அப்படியே சைடி சோறு சேர்த்து க்ளீனாக சாப்பிட்டுடலாம். ஓகேங்களா. எட்டு விதமான சைடு சேர்த்துருக்கோம். ஓகேங்களா. சூப்பரான டேஸ்ட்டில் சாப்பிடுவோம். எவ்வளோ சோறு இருந்தாலும் பத்தாதுங்க. ஒரு ரெண்டு டைமுக்கு இது நாலு ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கு ரெண்டு டைம் போதுமானது. இதே பத்தாது. ஏன்னா அந்த வெயில் டைம் கூட சைடிஸ்லாம் சூப்பராக இருக்குங்களா. சாப்பிட சாப்பிட சாப்பிட்டே இருக்கலாம் தோணும். ஒரு சோம்பு குடிக்கிறவங்க கூட ரெண்டு ஒரு ரெண்டு ஒரு சோட்டு தட்டு சோறு சாப்பிடும் கூட ரெண்டு தொட்டு சோறு சாப்பிடுவாங்க. அவ்வளோ அருமையான டேஸ்ட் இருக்குங்க. ஓகே அப்படியே குடிச்சு பார்த்தலாம் அப்படிங்குன்னு. நீங்களே இதுபோல் தயிர் தயிர் ஊற்றி நல்லா சோறு நல்லா நொறுங்க க்ளீனாக கஷ்டு ஒரு எட்டு விதமான சைடிஸ் வச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். உடம்பு எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கும், எந்த பிரச்சனைகளும் வராது. ஓகேங்களா. அப்படியே ஒரு ஷார்ட் பார்த்துடலாம் எப்படின்னு. தயிர் சோறு சாப்பிட்டுடலாம். பீட்ரூட் கிரேவி, ஆக்காய் கிரேவி, வேப்பம்பூ துவையல், பெருநெல்லிக்காய் துவையல், எலுமிச்சை மிளகா ஊறுகா, ரெண்டு துவையல், சின்ன வெங்காயம், இவ்வளவு சைடு சாப்பிட்டீங்கன்னா உடம்பு எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கு, நோய் சத்து அதிகமாக இருக்கு, இந்த தயிரில் வந்து அதிகமான நன்மைகள் நிறைய இருக்கு. பொதுவாக நீராக தயிர் சோறுனால காலையில் சாப்பிட்டா உடம்பு ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்தியான புட்டு. ஓகேங்களா. அதனால் உங்களால் டெய்லி சாப்பிட முடியலன்னா கூட வாரத்துக்கு ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக சாப்பிடுங்க. உங்கள் உடம்புல பிரச்சனைலாம் ஓரளவுக்கு சுத்தமாக தீரும். ஓகேங்களா. மீண்டும் அடுத்தவர்கள் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் பண்ணுங்கள், பில் ஐக்கான் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒரு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா. இதேபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றது கமலில் எப்படி கண்டிப்பாக சொல்கிறீங்க. ஓகேங்களா. எட்டு விதமான சைடிஸோடு ஒரு காட் மில் ரைஸ் டுடே ஸ்பெஷல் லஞ்ச். ஓகே, பை பை, டாட்டா. இந்த அளவுக்கு எட்டு விதமான சைடிஸோடு ஒரு தயிர் சோறு வச்சுட்டு பக்கத்தில் பிரியாணி வச்சுட்டு எது உங்களுக்கு வேணும்னு கேட்டால் நான் தயிர் சோறையும் இதுதான் லைக் பண்ணுவேன். அது ஹெல்த்தியான புட்டு, இது உடம்புக்கு ஆரோக்கியமான உணவு. அதனால் நான் இதுதான் அதிகமாக விரும்பி சாப்பிடுவேன். ஓகேங்களா.
பிரியாணியை பார்த்து வச்சுருந்தா கூட நான் ஜாஸ்தி லைக் பண்ணுவேன். ரைஸ் ஒரு இந்த சைடிஷ் இருந்தால் போதுவேன். ஓகே.